500 டிகிரி வெப்பத்தில் வாழும் நண்டுகள், காலுடன் நடந்து செல்லும் மீன்கள். இந்த வீடியோல நீங்க பாக்குறதெல்லாம் வித்தியாசமான விலங்குகள், அதுவும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற விலங்குகள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெட் லிப்டு பேட்ஃபிஷ். இந்த மீன்கள் சில பகுதியில் மட்டும்தான் காணப்படுது, அதுவும் கடலுக்கு ரொம்ப ஆழத்துல தான் இந்த மீன்கள் இருக்குமா. இந்த மீனோட உருவம் மேல கரடு முரடா இருந்தாலும் இதோட வாயும் உதடும் பயங்கர சிவப்பா இருக்குமா. அது மட்டும் இல்ல, இதோட கண்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா ப்ளூ கலர்ல இருக்குமா. இந்த மீன்கள் கிட்ட இருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த மீன்கள் முக்காவாசி நேரம் தரையில தான் இருக்கிறதுனால இது நீந்துறதை விட அதோட கால்களை யூஸ் பண்ணி நடக்கிறது தான் அதிகமா. நார்மலா மீனுக்கு கால் இருக்குதா, மீனுக்கு கால் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த நண்டுகளுக்கு இருக்கு. இந்த நண்டுகளுக்கு முடியும் வளருமா, 15 சென்டிமீட்டர் உயரம் வளரும். அது மட்டும் இல்ல, 20 ஆண்டு காலங்கள் இது உயிர் வாழும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது சீ பிக். இந்த உயிரினத்துக்கு மூளையே கிடையாதான். அது மட்டும் இல்லைங்க, இது 5000 அடி ஆழத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட 15 சென்டிமீட்டர் உயரம் தாங்க வளரும். உலகத்துல வாழ்ற சின்ன உயிரினத்திலே இதுதான் ரொம்ப வருஷம் வாழக்கூடிய உயிரினமா. கிட்டத்தட்ட 107 வருடங்கள் வாழ்ந்த சீ பிக் ஒண்ணு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது ட்ரீ ஃபிராக். நார்மலா தவளைகள் குளத்திலையும் ஆறுகள்லையும் தண்ணி அதிகமா இருக்கிற பகுதிகள்லாம் நம்ம தவளைய பார்ப்போம். ஆனா இந்த ட்ரீ ஃபிராக் கிட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. இந்த ட்ரீ ஃபிராக் மரத்துல தான் இருக்கும், அமேசான்ல அதிகமா காணப்படும். இந்த மர தவளை கிட்ட ஒரு ஆச்சரியமான குணம் இருக்கு. இது பச்சோந்தி மாதிரி நிறம் மாறக்கூடிய தவளைகள். எந்த மரத்துல இருக்கோ அந்த மரத்து கலர்ல எக்ஸாக்டா அதோட உருவத்தை மாத்திக்குமா. இந்த தவளை பாக்குறதுக்கு 5 இன்ச் சைஸ்ல இருந்தாலும் இரவு நேரத்துல இது எழுப்பக்கூடிய ஒலின்றது 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அதோட சத்தம் கேக்குமா, அப்படி கத்துமா. அடுத்து நம்ம பார்க்க போறது லீஃப் கெக்கோ. நம்மளும் எத்தனையோ வகையான பல்லிகளை பார்த்திருக்கோம், ஆனா இந்த பல்லி கொஞ்சம் வித்தியாசமான பல்லிங்க. மடகாஸ்கர் தீவுல மட்டும் காணப்படும் இந்த பல்லியை பாத்தீங்கன்னா இலை மாதிரி இருக்கும். இலையினால தான் இந்த பல்லி பொம்மையை செஞ்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கூட வரும். வெறும் 4 இன்ச் வளரக்கூடிய இந்த பல்லிகள் நார்மல் பல்லி மாதிரி தான் எல்லா சின்ன சின்ன உயிரினத்தையும் பிடிச்சி சாப்பிடும். இது என்ன ஒரு விஷயம்னா, இது சின்ன வயசுல எந்த மரத்துல வளருதோ அந்த மரத்துல என்ன கலர் இருக்கோ அதே மாதிரி இந்த பல்லியோட கலர் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது புரோனிமா. நார்மலா ஏலியனோட உருவம் அமைப்பு நம்ம படத்துல தான் பார்த்துருக்கோம். 3000 அடி ஆழத்துல வாழக்கூடிய இந்த விலங்குகளை ஏன் ஏலியன் கூட ஒப்பிடுறாங்கன்னா, நார்மலா ஏலியன் வந்து பாத்தீங்கன்னா அது உடம்புக்குள்ளதான் இருக்கும், டக்குன்னு வெளியே வந்து அதோட ஃபுட்டை சாப்பிட்டு திருப்பியும் உள்ள போயிடுற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த உயிரினமும் பார்க்கறதுக்கு டிரான்ஸ்பரண்டா கண்ணாடி மாதிரியே இருக்கும். அது போடுற குட்டியிலிருந்து அது செய்யற செய்கை எல்லாமே பளிச்சுன்னு தெரியக்கூடிய அளவுக்கு அதோட உருவ அமைப்பு இருந்திருக்கு. இதே மாதிரி தான் பிக்னி சீஹார்ஸ். கடல் குதிரைகள்ல கிட்டத்தட்ட 50க்கும் மேலான வகைகள் கடல்ல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்குங்க. அதுல இதுதான் ரொம்ப ரொம்ப சின்ன உயிரினம். கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர் மட்டும் வளரக்கூடிய இந்த கடல் குதிரை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இந்த உயிரினத்துக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு, அது பிறக்கும் போது ப்ரௌன் கலர்ல தாங்க பிறக்கும். ஆனா வளரும் போது சீ ஃபேன் அப்படின்ட்டு ஒரு செடியில தான் அது வளரும். அந்த செடிகள் வெவ்வேறு கலர்ல இருக்கு கடல்ல. இந்த பர்டிகுலர் குதிரை எந்த செடியில வளருதோ அந்த கலர்ல தான் அந்த குதிரை இருக்குமா. வெறும் 20 நாள்ல அந்த கலருக்கு இந்த குதிரை மாறிடுமா. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உயிரினத்தை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப உங்களை சந்திக்கும் மாதிரி. Until then, bye from உங்கள் சரவணகுமார். டாடா, பை பை, டேக் கேர்.